துள்ளி குதித்து விளையாடிய சிறுமியின் கை கால்களை கட்டி போட்டு சடலமாக சாக்கடையில் வீசிய இந்த இளைஞரும் 54 வயது முதியவரும் கல் நெஞ்சம் கொண்டவர்கள்தான். காரணம், 4 நாட்களாக உண்ணாமல் உறங்காமல் ஊரே கண்ணீர் சிந்த எதுவுமே தெரியாதது போல சடலம் கிடந்த சாக்கடை அருகேயே எப்படித்தான் இருந்தார்களோ. புதுச்சேரி முத்தையால்பேட்டை சோலை நகர் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த சனிக்கிழமை மதியம் 1 மணி அளவில் திடீரென காணவில்லை. வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த தனது மகளை காணவில்லை என அவரது பெற்றோர் பல இடங்களில் தேடி அலைந்தனர். சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போலீசார் சிறுமி சோலை நகர் பகுதியை விட்டு செல்லவில்லை என்பதை உறுதி செய்தனர். பின்னர் சோலை நகர் பகுதியில் உள்ள வீடுகளின் செப்டிக் டேங்குகள், தண்ணீர் தொட்டிகளில் போலீசார் தேட ஆரம்பித்தனர். அங்கும் இல்லாததால் அம்பேத்கர் நகரில் உள்ள பெரிய வாய்க்காலில் தேடினர். அதில் மூட்டை போன்று கிடந்த ஒன்றை தூக்கி பார்த்தபோது அதில் காணாமல் போன சிறுமி சடலமாக இருந்தது தெரிய வந்தது. சிறுமியின் கை கால்களை கட்டி பிளாஸ்டிக் கவர் மற்றும் பாய் கொண்டு சுற்றி அதற்கு மேல் வெள்ளை வேட்டியால் மூடி சாக்கடையில் வீசியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காணாமல் போய் 4 நாட்கள் கழித்து சாக்கடையிலிருந்து சிறுமியை மூட்டையாக தூக்கி வந்தபோது கண்ணீர் சிந்திய அப்பகுதி மக்கள் சடலத்தை தங்களிடம் காட்டுமாறு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் சடலத்தை காட்ட மறுத்த போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றனர். சிறுமியை கொடூரமாக கொலை செய்து சாக்கடையில் தூக்கி வீசியவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறேன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. 3 வேளை சிறை சாப்பாடு சாப்பிட்டு கொளுத்து போய் வெளியில்தான் வருவார்கள். எனவே குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரி 1 திரண்ட ஊர் மக்கள் ECR சாலையில் மீண்டும் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தடுத்து நிறுத்திய போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எனக்கு தெரியாது, ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு ஜெயிலில் அடைச்சிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறீங்க. அவன் இன்னும் நல்லா கொழுத்து போய் வெறுத்து போய் தான் நல்லா வரான். இதெல்லாம் வந்து நடு ரோட்டில் அரபு கண்ட்ரீஸில் நடக்கிற மாதிரி நடு ரோட்டில் இங்கே வச்சு அவனெல்லாம் வெட்டி போடணும். அவனெல்லாம் வந்து உயிரோடு விடவே கூடாது. புதுச்சேரி ஆன்மீக பூமி என்று சொல்வதுண்டு. இனி அப்படியெல்லாம் சொல்ல எந்த தகுதியும் இல்லை என அப்பகுதி மக்கள் ஒருபுறம் கொந்தளிக்க, சிறுமியின் வீட்டின் அருகே வசித்து வரும் பெயிண்ட் அடிக்கும் கூலி தொழிலாளி கருணாஸ் என்ற இளைஞர் உள்ளிட்ட சிலரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அப்போது கருணாஸ் தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பிளேடால் உடம்பு முழுவதும் சரசரவன கிழித்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்களை சிறுமியின் உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்தே அடிக்க முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி விரட்டினர். புதுச்சேரி இந்த ஆன்மீக பூமின்லாம் சொன்னீங்க, இன்றைக்கி ஆன்மீக பூமியெல்லாம் இன்றைக்கி யாரும் உள்ளே வர்றதே கிடையாதுங்க. சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு பாருங்கள், பாண்டிச்சேரிக்காரங்க குடிக்கிறதோட வெளியிலேருந்து நீங்கள் கூட்டின்னு வந்து வாங்க வாங்க குடிங்க குடிங்க குடிங்கன்னு ஊர் ஃபுல்லாக திறந்து விட்டுட்டீங்க. இது ரொம்ப வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கருணாசிடம் மேற்கொண்ட விசாரணையில் திடுக்கிட வைக்கும் பல அதிர்ச்சி தகவல் வெளியானது. சிறுமி வீட்டின் பின்பக்கத்தில் மாடி வீடு ஒன்று உள்ளது. அந்த வீட்டில் 54 வயது முதியவர் விவேகானந்தன் என்பவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையான விவேகானந்தனுடன் கருணாசுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. 19 வயது இளைஞரும் முதியவரும்
கஞ்சா போதையில் அடிக்கடி ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவார்கள் என சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று தெருவில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை நைசாக பேசி முதியவர் வீட்டுக்கு அழைத்துச் சென்ற கருணாஸ் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது சிறுமியிடம் யார் முதலில் எல்லை மீறுவது என்ற போட்டி இளைஞருக்கும் முதியவருக்கும் வந்ததாகவும் இதை பார்த்த சிறுமி கத்தி கூச்சலிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் சிறுமியை சேர்ந்து அடித்து அதனால் உயிர் போனதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்துதான் பிளாஸ்டிக் கவர், பாய், வெள்ளை வேட்டி ஆகியவற்றால் சிறுமியை மூட்டை கட்டி அருகே உள்ள சாக்கடையில் வீசிவிட்டு அமைதியாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் கொந்தளித்த அப்பகுதி பெண்கள் விவேகானந்தன் வீட்டை அடித்து நொறுக்க அங்கு வர ஆரம்பித்தனர். அசம்பாவிதம் ஏதும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக போலீசார் பெண்களை அங்கிருந்து கலைத்தனர். இது ஒருபுறம் இருக்க சிறுமி உயிரிழந்து 4 நாட்களாகியும் கண்டுபிடிக்காமல் சோலை நகரிலேயே சுற்றி சுற்றி வந்த காவல்துறையினரின் மெத்தன போக்கை கண்டித்தும் சிறுமிக்கு நியாயம் கேட்டும் புதுவையின் பல்வேறு இடங்களில் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். சிறுமி தடுக்க மாட்டேன், போராடுவோம்.